கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து நாம் ஆதி முதல் அந்தம் வரை உள்ள வேத வரலாறை நாம் கற்றுக்கொண்டு வருகிற அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிற இந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் கடந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் அங்கே வானத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்டது என்றும், அந்த அடையாளத்தில் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், சந்திரனின் மேல் நின்றால், அவள் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால், அவளுடைய தலையில் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த ஸ்திரீக்கு முன்பாக சிவப்பான வலு சர்ப்பம் நின்றது, அதற்கு 7 தலைகள், ஒவ்வொரு தலையிலும் அதற்கு கிரீடங்கள், 10 கொம்புகள் என்று எல்லாம் சொல்லி அதனுடைய வலிமையை குறித்து அதனுடைய தன்மைகளை குறித்து நாம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தோம். அந்த வலு சர்ப்பம் தன்னுடைய பலத்தினாலே வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை பூமியிலே விழத்தள்ளிற்று என்று சொல்லி, இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இது பூமியிலே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியாக அல்லாதபடிக்கு இது ஒரு அடையாளமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் நாம் கற்றுக்கொண்டோம். இது ஒரு ஊமைப்படுத்தி ஒரு படமாக நமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்காக ஒரு பெரிய காரியத்தை ஒரு எளிதாய் சொல்லும்படிக்காக சொல்லப்பட்ட ஒரு காரியமாக காணப்படுகிறது. இது ஸ்திரீ உண்மையிலேயே ஒரு ஸ்திரீ அல்ல, அது தேவனுடைய சபை என்று சொல்லியும், அவள் நின்று கொண்டிருப்பது சந்திரன், அணிந்து கொண்டிருப்பது சூரியன் என்று சொல்லி சொல்லப்படுகிறபடியினாலே சூரியனை இயேசு கிறிஸ்துவுக்கு நீதியின் சூரியன் என்று சொல்லி பெயர். 12 நட்சத்திரங்களுடைய கிரீடம் என்று சொல்லி சொல்லுவது சபை 12 அப்போஸ்தலர்களால் மகிமைப்படுகிறது. அந்த 12 அப்போஸ்தலரை அது குறிக்கிறது என்று சொல்லியும் சொல்லுவது உண்டு. அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருந்த சந்திரன், அது சூரியனிலிருந்து கிடைக்கப்படுகிற வெளிச்சமாக இருக்கிறபடினாலே அது கிருபையை குறிக்கிறது என்றும் அதை குறித்து சொல்லுவது உண்டு. இப்படிப்பட்ட அந்த சபையிலிருந்து பிறக்க போகிற ஒரு ஆண் பிள்ளை, அந்த பிள்ளையை பட்சித்து போடும்படிக்காக அந்த வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீக்கு முன்பாக நின்றது. ஆனால் அந்த ஆண் பிள்ளை பிறந்தவுடன் அது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தோம். 12வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அப்படி ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக அங்கே வானத்தில் ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிற்று. அந்த ஸ்திரீயானவள் அவள் ஓடி போகும்படிக்கு 3.5 வருடம் வனாந்திரத்தில் ஓடி போய் ஒளிந்து கொள்ளும்படிக்கு அங்கே போஜனம் கொடுக்கத்தக்கதான இடம் அந்த ஸ்திரீக்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்திரீ வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள் என்று சொல்லியும், அதை தொடர்ந்து நாம் வாசித்தோ அந்த 12வது அதிகாரத்தில் அங்கே வானத்தில் ஏற்பட்ட அந்த யுத்தம், அந்த யுத்தத்தில் அந்த வலு சர்ப்பம் அதோடு சேர்ந்த அதனுடைய தூதர்கள் பூமியிலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். அப்படியே தொடர்ந்து நாம் 12வது வசனத்தில் நாம் போன வாரத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாய் வாசித்தோம். 12வது வசனத்தில், அப்படி பூமியிலே அவன் தள்ளப்பட்டு போன அந்த நாளிலே, 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த 12வது வசனம் 5வது எக்காலத்திற்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியமாய் காணப்படலாம். ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆபத்து வரும். நாம் அந்த 5வது எக்காலம் ஊதப்படுவதற்கு முன்பாக இதே வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், ஆபத்து வரும், ஐயோ ஐயோ ஐயோ, இன்னும் 3 எக்காலங்கள், அந்த நாட்களிலே ஆபத்து வரும். இங்கேயும் அதே போல சொல்லப்படுகிறது, ஆபத்து வரும். அங்கே தேவனுடைய வல்லமையினாலே ஏற்படுகிற
அந்த தேவன் குறித்து முன்குறித்திருக்கிற ஆபத்து, இங்கே பிசாசானவன் பூமியிலே தள்ளப்பட்டபடியினாலே வருகிற ஆபத்து என்று சொல்லி நாம் அங்கே நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த நாட்களிலே, அவன் பூமியில தள்ளப்பட்ட நாட்களிலே, அங்கே 13வது வசனத்துல நாம் வாசிக்கிற, வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. இங்கே விட்டு போன ஒரு சபை, எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண் பிள்ளை என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு சபையிலிருந்து பிறந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது. சபையில் அநேகர் கைவிடப்பட்டவர்களாக இந்த பூமியில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கைவிடப்பட்டவர் அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அது பூமியிலே தள்ளப்பட்டதற்கு பின்பாக பூமியிலே அது துன்பப்படுத்தினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே 14வது வசனத்திலே நாம் தொடர்ந்து வாசிப்போம், ஆனால் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்திரீ ஓடி போய் வனாந்திரத்தில் ஒளிந்து கொள்வதற்கு நாம் முதலாவதாக நாம் 6வது வசனத்திலே வாசித்தோம், ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள், அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அது 6வது வசனம். 14வது வசனத்தில் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் அல்லது அந்த வலு சர்ப்பத்தின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. முதலாவது ஓடி போனால், இப்பொழுது பறந்து போகிறாள். முதலாவது 1260 நாள், அது 3.5 வருடம். 14வது வசனத்திலும் நாம் ஒரு காலம் காலங்களும் அரை காலமும் என்று சொல்லி சொல்லப்படுவது அதுவும் ஒரு 3.5 வருடம். எனவே 3.5 வருடங்களாக வனாந்திரத்தில் ஓடி போயிருந்தால் இன்னும் அதிகமாய் தூரத்தில் வனாந்திரத்திற்கு பறந்து போகும்படிக்கு அவளுக்கு சிறகுகள் கொடுக்கப்பட்டது. 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பொதுவாக வெள்ளம், நதி வெள்ளம் போல ஊற்றப்படுகிறது என்பது பிரச்சனைகளை குறிக்கிறது. அநேக கஷ்டங்களை உண்டு பண்ணுவதற்கு அந்த பிசாசானவன் பாம்பானது, அந்த வலு சர்ப்பமானது அது திட்டம் போட்டது. ஒரு திட்டம் போட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி பறந்து போகிற அந்த ஸ்திரீயை, அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போய்விட வேண்டும், அந்த ஸ்திரீ அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி அது கோபம் கொண்டு அது ஒரு வெள்ளத்தை ஊற்றிவிட்டது, தன் வாயிலிருந்து புறப்படுகிற வெள்ளம். எனவே அவன் வாயினாலே சொன்ன ஒரு கட்டளை என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவன் வாயை திறந்து அந்த பிசாசு ஒரு கட்டளை போட்டது, இந்த பூமியில் இப்படி இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்டு சொன்னா, இப்படி இப்படி வாழலை, இந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து வாழலைன்னா அவர்கள் வாழ முடியாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி அது ஒரு சட்டம் போட்டது. ஆனால் என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போமானால், 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அவன் வாயை திறந்து பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த திட்டம் வாய்க்காமல் போய்விட்டது. அந்த திட்டம் வாய்க்காமல் போயின்ற இன்றைய நாட்களிலும் அநேக தலைவர்கள், அரசுகள் பல திட்டங்களை போடுவது உண்டு, ஆனால் அநேக திட்டங்கள் வாய்க்காமல் போய்விடுகிறது, அதை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அதுபோல இந்த பிசாசானவன் அவன் சொன்ன அந்த உத்தரவு அல்லது அவனுடைய திட்டம், அவன் போட்ட சட்டம், அது பலனில்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் பூமி என்று சொல்லி மற்ற ஜனங்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. பூமியானது விழுங்கி போட்டது. பூமி தன் வாயை திறந்து பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்கள், அந்த ஸ்திரீயை தவிர மற்ற ஜனங்களும், அவர்களுக்கும் அந்த சட்டம் ஒத்து வரவில்லை என்று ஒருவேளை காணப்பட்டிருக்க வேண்டும். எனவே அங்கே பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்படி விழுங்கின அந்த நேரத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய
அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த அடுத்த மூன்றே வருடம், இரண்டாவது மூன்றே வருட காலத்தில் அங்கே ஸ்திரீயை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவள் வனாந்திரத்துக்கு பறந்து போனாள். எனவே இப்பொழுது என்ன செய்வது? கையில் கிடைக்கிற அவளுடைய சந்ததியாகிய தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கையில் கிடைப்பாங்களோ அவர்களோடு யுத்தம் பண்ணலாம் என்று சொல்லி அது போயிற்று என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தையும் மத்தேயு 24வது அதிகாரத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால் அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். மத்தேயு 24வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் போய் இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அநேக யுத்தங்கள் வரும், அதையெல்லாம் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், ஆனால் இதையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி அவர் சொன்னார். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே 4வது வசனம், 5வது வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி 6வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். 6வது வசனம் வரைக்கும் நடக்கிற காரியங்கள் இதனால் முடிவு உடனே வராது, ஆனால் 7வது வசனத்திலிருந்து நடக்கிற காரியங்கள் இது வேதனைகளுக்கு ஆரம்பம், அன்றைக்கு உபத்திரவங்கள் உண்டு, உங்களை அவர்கள் அந்த 24வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்கள், 8-9வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இதை தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் அங்கே உபத்திரவங்கள் வரும், அந்த உபத்திரவங்கள் அதற்கு பயந்து வனாந்திரத்தில் ஓடி போய் அந்த ஸ்திரீ ஒளிந்து கொள்கிறாள். அந்த ஸ்திரீ வனாந்திரத்தில் ஒளிந்து கொள்கிறபடினாலே தேவனுடைய சபை முற்றிலுமாக இங்கே அழிக்கப்பட்டது என்று சொல்லி வராதபடிக்கு வனாந்திரத்தில் அந்த ஸ்திரீ அந்த சபை இருக்கிறது, அது இல்லாமல் போய்விடவில்லை. அந்த உபத்திரவ நாட்களிலே வனாந்திரத்தில் ஒளிந்திருக்கிற அந்த சபையை பார்க்கிறோம். அங்கே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்க பாருங்க, 15வது வசனத்தில் மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசியை சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாது இருக்க கடவன். இது தானியேல் அங்கே அந்த எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்துல வரப்போகிற அந்த அருவறுப்பை, பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து நாம் வேதத்துல ஏற்கனவே தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த அருவறுப்பு அந்த தேவனுடைய ஆலயத்தில் நிறுவப்படுகிற அந்த நாளிலே நீங்கள் ஓடிப்போங்கள், எங்கே காட்டிற்கு ஓடிப்போங்கள், மனாந்திரத்திற்கு ஓடிப்போங்கள், யூதயாவில் இருக்கிறவர்கள் ஓடிப்போங்கள், முதலாவது அங்கே இருக்கிறவங்க ஓடிப்போங்க. நாம் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, அங்கே அந்த ஸ்திரீயானவள் அந்த இரண்டாவது முறையாக அவள் மனாந்திரத்திற்கு பறந்து போகும்படி அவளுக்கு சட்டைகள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி, ஹல்லேலூயா. இப்படியாய் அந்த நாளுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறவைகள், மத்தேயு 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறவைகள் அப்படியே அமைந்து ஒன்று போல் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஓடிப்போயிருக்கிற அந்த நாட்களில்தான் அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிரத்யட்சமாக கிறிஸ்துவினுடைய வருகை காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களின் அடையாளம், சூரியன் கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று,
அப்படிப்பட்ட நாளில் மின்னல் போல எல்லாருக்கும் தெரிகிறது போல வெளிச்சமாக ஹல்லேலூயா அந்த இருட்டுக்கு மத்தியிலே பூமியில காணப்படுகிற இருளின் நாட்களை நாட்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி நாம் அங்கே மத்தேயு 24 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலும் நாம் அதே போல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல 12 அதிகாரம் முதல் 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக வானத்திலே ஒரு யுத்தம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், தேவனுடைய பிள்ளைகளோடு சபையோடு யுத்தம். ஹல்லேலூயா. அங்கே விட்டு போன சபையோடு யுத்தம். அந்த விட்டு போன சபையில் இருக்கிறவர்கள் அந்த பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? அங்கே வானத்திலே யுத்தம் என்று சொல்லி சொல்லுவது உண்மையிலேயே வானத்தில் அல்ல, அது ஆவிக்குரிய ஒரு யுத்தம். ஹல்லேலூயா. அவன் அந்தகார பிரபுதான். அந்த வானத்தில் அந்த மிகாவேலுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில ஒரு யுத்தம் தான். ஆனால் அதே யுத்தம் அது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் அங்கே சபையை, தேவனுடைய சபையை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் ஜெயித்தார்கள். 12 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லி. அந்த ஜெயித்த அந்த 3.5 கால யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்தார்கள். அப்பொழுது அந்த பிசாசானவன் அவனுடைய வானத்தில் அவன் உயர்ந்திருந்த ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து தள்ளப்பட்டு பூமியிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி தள்ளப்பட்ட அந்த நாளிலே அவன் மிகவும் கோபம் கொண்டு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டு என்று சொல்லி அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தும்படிக்கு அது திரும்பினது. அது தன்னுடைய வாயிலிருந்து நதி போன்ற ஒரு வெள்ளத்தை அது பின்னாலே அனுப்பினது. அதை பூமி அது விழுங்கி போட்டது என்று சொல்லி நான் வாசித்தோமே. அப்பொழுது அந்த மீதி இருக்கிற அந்த 3.5 காலம் அந்த ஸ்திரீ வனாந்திரத்திலே பறந்து போனாள். வனாந்திரத்திற்கு பறந்து போனாள் என்று சொல்லி சொல்லப்பட்டதே. அந்த பறந்து போன நாட்களிலே நாம் அங்கே வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. யாரெல்லாம் வனாந்திரத்தில் ஓடி போய் ஒளிஞ்சுக்காம இருக்கிறாங்களோ அவர்களோடு கூட யுத்தம் பண்ண போயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நான் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் இன்னொரு சீக்வன்ஸ், இன்னொரு ஒரு நடக்கிற காரியங்களுடைய தொடரை நாம் இன்னொரு தொடரை நாம் பார்க்க போகிறோம். 12 வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் நாம் ஒரு தொடரை பார்த்தோம். அது வானத்திலிருந்து அடையாளத்திலிருந்து ஆரம்பித்து அந்த 7 காலம் நடக்கிற ஒரு தொடர். அதுபோல வெளிப்படுத்த விசேஷம் 13 அதிகாரத்தில் இன்னொரு தொடரை நாம் பார்க்கிறோம். அந்த தொடரில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது அந்திகிறிஸ்துவை குறித்து நாம் அங்கே இந்த தொடரை பார்க்கிறோம். இதில் பிசாசு அல்லது அந்த பாம்பு, வலுசற்பம், சாத்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிற அவனும், அந்தி கிறிஸ்து என்று சொல்லி சொல்லப்படுகிற பூமியிலிருந்து உண்டாகிற ஒருவனும், கள்ளத்திற்கு தரிசி என்று சொல்லி சொல்லப்படுகிற பூமியிலிருந்து உண்டாகிற இன்னொருவரும் என்று சொல்லி 3 பேரை வைத்து இந்த தொடர் காணப்படுகிறது. எப்படி? 12 அதிகாரம் அந்த ஸ்திரீயும் வலுசற்பமும் அந்த ஆண் பிள்ளை ஜெயம் கொண்டவர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதுபோல வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் அங்கே அந்தி கிறிஸ்துவையும் சாத்தானையும் அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்திற்கு தரிசியின் மூலமாய் உருவாக்கப்பட்ட அந்த சிலையையும் உயிருள்ள அந்த சிலையையும் குறித்த ஒரு தொடராக, அந்த 7 தொடராக இந்த 13 அதிகாரம் காணப்படுகிறது. 13 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசணமான நாமமும் இருந்தன. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிருகம் கடலில் இருந்து ஏறி வருகிறது.
கடல் என்று சொல்லி சொல்லுவது, வெள்ளம் என்று சொல்லி சொல்லுவது, பொதுவாக அது பிரச்சனைகளை, துன்பங்களை, குழப்பங்களை, போராட்டங்களை அது குறிக்கிறது. இங்கே பூமி முழுவதும் பெரிய பிரச்சனை நிறைந்த நாட்களாய் காணப்படுகிற அந்த 7 வருடத்தின் தொடக்கத்தில் அங்கே வானத்தில் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முத்திரையாக உடைத்து பூமியில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுவதற்காக ஆயத்தப்பட்ட அந்த நேரத்தில், பூமியில் இருக்கிற பிரச்சனை உண்டாகுகிற அந்த நாட்களிலே, அந்த தொடக்கத்தின் நாட்களிலே, அங்கே அந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகிறது. அந்த மிருகத்திற்கு என்ன எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலையின் மேல் தூசணமான நாமமும் இருந்தன. அநேக நேரங்களில் நம்ம வந்து இதில் ஒரே மாதிரி நம்பர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு நிறைய நேரம் நம்ம இதுவும் அதுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோன்றும். எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம அந்த 6வது முத்திரையை உடைக்கிற நாளில் பூமியில் அந்த 6வது முத்திரை உடைக்கிற அந்த நாளில் பூமியில் 144,000 பேர் முத்திரை போடப்பட்டார்கள், நெத்தியில் முத்திரை போடப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் 144,000 பேர் அவர்கள் சியோன் பர்வதத்தில் நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 12 நட்சத்திரங்கள், அது 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது ஸ்திரீயினுடைய தலையில் இருக்கிற 12 நட்சத்திரங்கள். அதே போல் அந்த 144,000 பேர் அந்த முத்திரையை உடைக்கிற நாளில் அவர்களுக்கு முத்திரை போடப்பட்டதே, அந்த முத்திரை போடப்பட்ட 144,000 பேர் அவர்கள் 12 கோத்திரத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரே நம்பர் பல இடங்களில் இருக்கிறது. அது எல்லாம் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது போல காணப்படுகிறதா இருந்தாலும் ஒவ்வொன்றும் வேறு வேறு காரியங்களை விளக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம இந்த 12 12 என்பதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய கோத்திரம், அப்போஸ்தலருடைய எண்ணிக்கை என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த 7 தலைகள் 7 தலைகள் 7 கொம்பு 10 கொம்புகள் 7 முடிகள் அல்லது 10 முடிகள், இது எல்லாம் சாத்தானோடு சேர்ந்த நம்பர்களாக அது காணப்படுகிறது. இது அந்தி கிறிஸ்துவனுடைய நம்பர், அந்தி கிறிஸ்துவுக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய அதிகாரத்தை குறித்த ஒரு எண்ணிக்கை. அது என்ன எண்ணிக்கை? 7 தலைகள், 7 தலைகள், 10 கொம்புகள், அந்த கொம்புகளின் மேல் 10 முடிகள், அந்த தலைகளின் மேல் தூசணமான நாமம், மோசமான பேர் எழுதியிருக்கு. அந்த பேரை வாசிக்க எழுதக்கூட பிடிக்கல அவருக்கு, அதில் அவ்வளோ தூசணமான பேர்கள், அவ்வளோ பேரை வந்து 7 தலைகளில் எழுதியிருக்கு. 7 தூசணமான பேர்கள் எழுதியிருந்ததோ என்னமோ, இல்லை ஒரே பேர் தான் எல்லா தலையிலும் எழுதியிருந்ததோ என்னமோ தெரியல. ஆனால் அங்கே தூசணமான பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 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 மிருகம் அது கடலில் இருந்து எழும்பி வந்தது. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. மிருகம் வந்து சிறுத்தையை போல இருந்தது, ஆனாலும் அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போல இருந்தது என்று சொல்லி எல்லாம் நாம் அங்கே எழுதப்பட்டிருக்க பார்க்கிறோம். இந்த அடையாளங்களை குறித்து நாம் பின் நாட்களிலே வேதத்தில் இந்த இப்படிப்பட்ட உருவத்தினுடைய தன்மைகள் இப்படி சொல்லியிருக்குதே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஒரு நாள் ஒரு ஒத்து பார்த்து பைபிளில் பல இடங்களிலே மிருகங்களுடைய தன்மைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அந்த மிருகங்களுடைய தன்மைகளை எல்லாம் இன்னொரு முறை நாம் அதை ஒத்து பார்த்து அது என்னது என்று சொல்லி கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து 13வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 13வது அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த மிருகம் அந்த அதன் அது மிருக இருந்தது இருந்தன
வாயை போலவும் இருந்த அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தனன்னு சொல்லி சொல்லிட்டு பின்பகுதியில் வாசிக்கிறோம். வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. எனவே இது வலு சர்ப்பத்தினாலே பலன் பெறுகிற இந்த மிருகம், இது தேவனுடைய பலத்தினாலே அல்ல, வலு சர்ப்பத்தினாலே பலன் பெறுகிற ஒரு மிருகம். இந்த மிருகம் வலு சர்ப்பம் அல்ல, இந்த வலு சர்ப்பம் இந்த மிருகத்திற்கு பலன் கொடுத்தது, அதிகாரம் கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நான் வாசிக்கிறோம் மூன்றாவது வசனத்தில், அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஏழு தலையில் ஒரு தலை அது சாவுக்கேதுவாக காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி, பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மிருகம் வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதனுடைய ஆட்சி பண்ணுகிற இதனுடைய வல்லமை, பிசாசினிடத்திலிருந்து கிடைத்த அந்த வல்லமை அதிகாரம், அது எல்லாம் அதுகிட்ட இருக்குது. அதை பார்த்து, ஓ பிசாசு சாத்தான் நம்முடைய பொய்க்கு பிதாவாக இருக்கிற அந்தகாரத்தின் பிரபுவாக இருக்கிறவர், அவன் கொடுத்திருக்கிற அதிகாரம், அந்த அதிகாரம் இவன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர் யார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி சொல்லுவது ஆதியிலே சொல்லப்பட்டது. அவரை போல ஒரு தேவன் உண்டா? நேபுகாத்தினேச்சார் கூட அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்தினை விடுதலை ஆக்கின நேரத்தில், ஓ இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவன், விடுதலை ஆக்க ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் உண்டா என்று எல்லாம் சொன்னார்கள். ஆனால் இங்கே அப்படி தேவனை வணங்குவதற்கு பதிலாக அந்த வலு சர்ப்பம் இப்படிப்பட்ட பயங்கர பலனை ஒரு மிருகத்திற்கு, இந்த பூமியை ஆண்டு கொள்கிற ஒரு மனிதனுக்கு கொடுத்தது என்றும், அந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அந்த மனிதனையும் அவர்கள் வணங்கினார்கள் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். இப்படியாய் அந்த அந்திகிறிஸ்து மிருகம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த அந்திகிறிஸ்து பூமியிலே எழுந்து, பூமியிலே நாம் அங்கே பூமியிலே கடலிலிருந்து எழுந்து வந்து பூமியை ஆட்சி செய்யும்படிக்காக வந்தது. ஜனங்கள் எல்லாரும், பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதை வணங்கினார்கள். இந்த வேதத்தில் 13வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 8வது வசனம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்கினார்கள். அந்த ஸ்திரீயினிடத்தில் சந்ததியா இல்லாதபடிக்கு இருக்கிறவர்கள் எல்லாரும் வணங்கினார்கள். அந்த ஸ்திரீ அல்லேலூயா மனவாட்டி, அந்த மனவாட்டியில் இல்லாதவர்கள் எல்லாரும் அதை வணங்கினார்கள். தேவனுடைய சபை, அது தேவனுடைய மனவாட்டி, அந்த மனவாட்டியினுடைய சபையில் அந்த பேர் எழுதப்பட்டிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் எல்லாரும் அந்த மிருகத்தை வணங்கினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.